வணக்கம். நேற்றைய தினம் கிரியா யோகா நிகழ்ச்சியில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம எதிர்பார்த்தோம், நிச்சயமா இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா, ஒரு விஷயத்தை கிளப்பி விடலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கிளம்புவாங்கன்னு நினைச்சோம். அதபடியே ஆரம்பிச்சிட்டாங்க நேத்திக்கே. என்னன்னா, பொதுவா சூப்பர் ஸ்டார் தன்னுடைய பேச்சை நேத்திக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, நான் வந்து எந்த குறிப்புமே எழுதி கொண்டு வரல, எப்படி நான் பேச போறேங்கிறது இப்போ தெரியாது, எனக்கு அப்படியே தோணும் போது நானா பேச போறேன், கடவுள் வந்து வார்த்தைகளா வந்து உட்கார போறாரு என்னுடைய நாக்கில், அதான் அப்படியே பேச போறேன் அப்படின்னு சொல்லி எப்போதுமே பேசக்கூடிய அந்த ஸ்டைலில், அந்த ஆன்மீக சார்ந்த அந்த துணியிலேயே தன்னுடைய பேச்சை துவங்கினாங்க. பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல தன்னுடைய பேச்சு இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்க இருக்கு நமக்கே பிரமிப்பு, அங்க இருந்தவங்களுக்கும் ஒரு பிரமிப்பு. என்னன்னா, எந்த குறிப்புமே இல்லாமயே இவ்வளவு ஆன்மீகம் சார்ந்த தகவல்களாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், அவ்வளோ செய்தியையும் தொகுத்து எந்த ஒரு நோட்ஸ் எதுவுமே கையில் இல்லாமல் சரளமாக அந்த ஃப்ளோவில் சூப்பர் ஸ்டார் பேசினதே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருந்தது. ஒரு சூப்பரான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சாகவும் அது அமைஞ்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். அதில் போகிற போகல ஒரு வார்த்தையை சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, அறிவுங்கிறது என்ன, நீ யாரு, நீ எங்கே இருக்க, உன்னுடைய கேஸ்ட்டு, இது எல்லாம் சேர்ந்து நம்ம பேசுறது இதுதான் அறிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க சூப்பர் ஸ்டார். அப்படி ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஒரு அது வந்து சும்மா ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும், அதை மட்டுமே தனியா கட் பண்ணி வச்சு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேரு அது என்ன அறிவுக்கும் சாதிக்கும் என்ன சம்பந்தம், என்ன சாதியில நம்ம சார்ந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து அறிவா, எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரிலாம் பேசலாம் இந்த மாதிரி பேசுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதத்தை கலப்பி விட்டாங்க. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ரஜினிகாந்த் அவர்கள் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சு நான் அவர் ஒன்றும் பேச்சு போட்டிக்கு வரக்கூடிய ஒரு மாணவரோ ஒரு போட்டியாளரோ கிடையாது. எல்லாத்தையும் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி 10 தடவை கண்ணாடி முன்னாடி போய் பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுறதுக்கு, பேசும்போது அந்த சமயத்தில் தோணக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் சொன்னார் தகவல்கள், அதுக்கு அப்புறம் எவ்வளோ செய்திகள் சொன்னார், அதுக்கு நடுவில் தான் அதை சொல்லியிருக்காரு. அந்த பேச்சையே அவங்க முழுமையா பார்த்தாங்களா அந்த ஸ்பீச்சை, அது எதுவுமே நமக்கு தெரியல. குறிப்பிட்ட அந்த ஒரு சில அந்த 5-6 செகண்ட்ல உள்ளதை மட்டும் தனியே கட் பண்ணி போட்டுட்டு இதை வந்து ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஒரு பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் சமூக வலைதளங்கள்ல. எதுக்கு அவங்க பேசுறாங்க, ஏன் பேசுறாங்கிறது ஒன்றும் புரியல. சாதியை வந்து அறிவோட வந்து கம்பேர் பண்ணி ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷனை வந்து கலப்பி விட்டாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இந்துக்களுடைய அந்த ஆன்மீகம் சார்ந்த, ஏன்னா நடத்துனவங்க எல்லாருமே இந்துக்கள் தான், கிரியா யோகாவை பத்தி தான் அந்த ஃபங்க்ஷனே அப்படிங்கிறப்போ ஒரு மதம் சாரா நடத்தின ஒரு நிகழ்ச்சி, இதுல தான் சூப்பர் ஸ்டார் கலந்துட்டாங்க. ஆனா நேற்று பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதை நம்ம கவனிச்சிருக்கணும், முகமது நபிகளை பத்தி பெருமையா பேசியிருந்தாங்க அவ்வளவு வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவை பத்தி பெருமையா பேசியிருந்தாங்க. சொல்லும் போதே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க கிருஷ்ணரை வணங்குங்க, கிருஷ்ணரை நம்புங்க, ராமரை நம்புங்க, சிவனை நம்புங்க, முகமது நபிகளை நம்புங்க, ஜீசஸை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, எல்லாரையுமே நீங்க வந்து நம்புங்க, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி எல்லா மதத்தினருக்கும் பொதுவான விஷயங்களை தான் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து எல்லா மதத்தினரையும் மதிக்கக்கூடிய, எல்லா மதத்துக்கும் அதாவது எல்லா மதத்தாருமே வணங்கக்கூடிய கடவுள்களையுமே மதிக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் ஒன்றும் ஏதோ இந்து கடவுள்கள் மட்டுமே விரும்புகிறவர் அப்படின்லாம் நிச்சயமா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களுடைய திரையுலக வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னா பாட்ஷா, அதுவே வந்து ஒரு இஸ்லாமியருடைய ஒரு பேர் தான். எனக்கு இஸ்லாமியர்கள் மற்ற இஸ்லாமிய மதத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்கிறத ரஜினிகாந்த் அவர்களே அவர் சொல்லியிருக்காங்க 2.0 ஆடியோ லான்ச்சில், நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்க வர்றவங்க எல்லாருமே புகைப்படம் எடுத்துக்குவாங்க அந்த ஹாலில், நம்ம பார்த்துருப்போம். அதில் பின்னாடி அந்த செல்ஃபில் எல்லா கடவுள்களுடைய அதாவது எல்லா மதத்துடைய கடவுள்களுடைய புகைப்படமுமே அதில் இருக்கும், ஜீசஸுடைய ஃபோட்டோவும் அங்கே இருக்கும், எல்லா மதத்தினருடைய புகைப்படங்களும் அங்கே இருக்கும். அதனால் ஏதோ சின்ன ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பீச்சை ஃபுல்லாக கூட பார்க்குறதுக்கு நம்ம வந்து சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பேசணுமே, பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறதை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அதை தாண்டி மற்றபடி பெருசாக அவங்களுடைய அந்த பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து நம்ம பண்ணோம். வேறு எதுவும் செய்திகள் தான் நம்ம பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.